ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன வருஷத்தில் கடைசி நாள், கடைசி ஃப்ரைடே, அதுக்காக தான் சரி ஒரு வீடியோ ஒன்று கிளியரன்ஸ், ஓவரால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த மார்க்கெட்டில் எடுத்திருக்கோம் அப்படின்றத. இன்ன வரைக்கும் ரன்னிங் ஆர்டர் இருக்குது, இன்றைக்கி தான் வந்து ஃப்ரைடே கடைசி நாள். அதனால் ஒரு லாஸ்ட்டு 3 மாதமாக எவ்வளோ 276 ரூபா எடுத்திருக்கோம். ஸ்வாப்பு அது இதுன்றதுல தான் உங்களுக்கான கமிஷன். ஸ்வாப் சார்ஜ் தான் 13 ரூபா. ஸ்வாப் எதுக்கு பிடிப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு கோல்டோ இல்லை ஒரு சில்வரோ இல்லை ஒரு கரன்சி ஏதோ ஒரு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த அதுக்கான என்ன சொல்கிறது, பொருளை நீங்கள் வச்சிட்ருக்கிறதுக்கு ஒரு வட்டின்னு வச்சுக்கலாம், இல்லை எப்படின்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த பொருளை ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜ், அதுதான் வந்து ஸ்வாப் சார்ஜுன்னு. மற்ற என்ன சொல்கிறது, போட்ட ப்ராஃபிட்டில் எடுத்துருக்கிறது வந்து 276 டாலர். டாலர்னா $1, இது ரியல் தான் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். ரியல் சர்வர்ன்னு இருக்கும், சர்வர் யூஎஸ்டின்னு காட்டுது, இல்லைன்னா டெமோன் காட்டும் மேலே, இது ரியல் அக்கௌண்ட் தான் அப்படின்றதுக்கும் ஒரு ப்ரூஃப். இதில் எவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். பரவாயில்ல, இப்போ ஒரு ஆர்டர் ப்ளஸில் ஓடிட்டுருக்கு, எடுத்து போட்டுக்கோம். ரெண்டு சைடில் எது ஒரு தப்பு, சரி ஓகே. லைவான GBP USD ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, திரும்பி அதை ஹோல்ட் பண்ணுமா இல்லை வேணாமான்னு நம்ம பார்த்துக்கலாம். சரியான செல், இங்கேருந்து திரும்பி ஒரு பை ஆகலாம். இப்போது அந்த என்ன சொல்கிறது, ப்ரூஃப் உங்கள்கிட்ட ஓவரால் இந்த இயர் எண்டிங் எவ்வளவோ காசு நமக்கு வந்திருக்கும் போயிருக்கும், எவ்வளவோ வர வந்திருக்கும் போயிருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, அது ஏன் எதுக்கு எவ்வளோ, அதனால் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு நம்ம யோசிக்க மாட்டோம். எவ்வளோ காசு ஒரு நாளைக்கு என்ன, ஒரு நாளைக்கே ஒரு கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் செலவு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஒரு நாளைக்கே 5 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும், ஏழையாக இருந்தால் 5 ரூபா, பணக்காரன் இருந்தால் ஒரு பிஸ்கட் என்னன்னு 7,000 இருந்தால் 5 ரூபாய்க்கு, அதுவே என்னன்னு ஒரு பணக்காரனாக இருந்தால் 50 லட்சத்துக்கு ஒரு டீ அப்படின்னு குடிக்கிறவங்களாம் இருக்கலாம். அந்த இதுக்காக இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரூஃப் காட்டுறேன், ஏதோ ஒன்று பேசுகிறேன் அப்படின்றது இல்லாமல் ப்ரூஃப். எதை பேசுனாலும் ஒரு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் எவிடன்ஸ். இது ரியல் அக்கௌண்ட் தான் வந்து காட்டிகிட்டே இருக்கணுமே. டோட்டலாக 3 மாதமாக இதில் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் இந்த அக்கௌண்ட்டில். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 7-8 பிளாட்ஃபார்ம்கிட்ட பேசி டெய்லி 10 மணி நேரம் நிறையா என்ன சொல்கிறது, ஒரு லாசஸ் நிறையா, கிட்டத்தட்ட 3 லட்சம் 3.5 லட்சம் விட்டுட்டேன் ஃபஸ்ட்டே. பிட்காயின் இது அது பிட்காயின்லாம் விட்டதுலாம் இந்த ஆப்பில் தான், ஃபுல்லாக சீன் முடிஞ்சது பேக்ஸ்ஃபுல். அதில் என்ன சொல்கிறது, 4.5 லட்சம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் இன்னும் போட்டால் வந்து கமிஷன் கட்டணும். அதுக்கப்புறமா சரி அதில் தோத்துட்டோம். ஃபாரெக்ஸுன்றது விஜயானந்தன் ஒருத்தர், அவர் என்னை ஏமாத்தினாலும் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறது காரணம், உங்களுக்கு 2021 வேறு மாதிரி இருக்குங்க. இந்த அப்படி இப்படின்னு நிறையா வந்து மோட்டிவேஷன் பண்ணார். நான் 2021 என்னை சிறப்பாக செஞ்சிருச்சு, சிறப்பாக வச்சு செஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு செய்யவே முடியாது. நான் பெரிய லாசஸ் என்ன சொல்கிறது, நிறைய அனுபவம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. நான் இப்போது கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஹிஸ்ட்ரியை காட்டுறேன். லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் ப்ராஃபிட் வந்து 333 ரூபா. நான் போட்டது வந்து டெபாசிட் பண்ணது 250 ரூபா, இந்தியா காசுக்கு 18 ரூபா சம்திங் அவ்வளோ போட்டது. இப்போ வந்து இந்த ப்ராஃபிட், இது என்ன சொல்கிறது, நியூ இயர் முடிஞ்சு அதுக்கான விட்ராவல்ஸும் காட்டி எடுத்து பேங்கோட நான் என்னென்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேங்கன்னா, ஒவ்வொன்றையுமே வெறும் வார்த்தையாக பேசுனா யாருக்குமே என்ன வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லவே இல்லை. இன்றைக்கி நாளோட ப்ராஃபிட் ஒரு 12 ரூபா. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏன்னா ஒரு கேண்டில் ஒன்று, அதை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த இயர் ஃபுல்லாக நிறையா கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதை வச்சு ஜஸ்ட்டு நான் இப்போயுமே சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது அதை முதலே கேட்கணும், அதுவும் எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஏதாவது பண்ணுங்கள், என்னை என்னதுன்னு ஏதாவது காப்பாற்றுங்கன்னு நான் வந்து நிற்கல. நான் ஜஸ்ட்டு ஷேர் தான் பண்ணுறேன் என்னோடய லாஸஸில். நான் எவ்வளோ 100,000 வச்சு தோற்று நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து எந்த லாஸும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு 3 பேர் இன்ன வரைக்கும் நான் என்னால் நான் உருவாக்குறேன்னு பெருமையெல்லாம் சொல்லலை. பெருமை ஒருத்தனுக்கு மட்டும்தான், என்னை படைத்தவனுக்கு.
மற்றபடி என்ன நான் சொல்கிற ஒரு நாலு பேர்னால் அந்த அவங்களுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றத நான் கற்றுக் கொடுத்து அவங்கள்ட்ட நான் காசெல்லாம் வாங்கிக்கல. இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு நாலேஜபிள் ட்ரேடராக முடிஞ்சால் அவரை நான் என்னதுன்னு அவரோட கான்வர்சேஷன் இருக்குது, அந்த கான்வர்சேஷன் அவர் பேசினது என்னதுன்னு ஒரு 16 நிமிஷம் ரெக்கார்ட் இருக்குது. அவர் எந்த அளவுக்கு நாலேஜபிளாக வந்து உருவாயிருக்காங்க, அதை அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அவர் கிட்டத்தட்ட 30-30 something இருக்கலாம் வயசு, இவ்வளோன்றது இல்லை, நம்பர் தான் ஜஸ்ட். அது அவருக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட்டாக அவர் அவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ், நம்ம வந்து சைடு இன்கம்மாக நம்ம ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட வேணாமே ஏதோ ஒரு வழி இருக்குன்றதில் அவ்வளோ கற்றுக்கிட்டார், அவ்வளோ தேடினார், அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ வரைக்கும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன்னா அதில் மேக்ஸிமம் இதெல்லாம் சரி பண்ணால் இன்னும் நிற்கலாம் அப்படின்றதுக்கு தான்.